அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ரொம்ப ஈஸி. நான் உங்க முகமது ரியாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கறது சப் ஃபார் சப் பத்தி. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் டீடைல்ஸ் புரியும். புது யூடியூபர்ஸ் அவங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் சீக்கிரமா வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வழி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அது என்னன்னு சொன்னா, தன்னை மாதிரியே இருக்கிற புது யூடியூபரோட சேனல்கள் எல்லாம் போய் கமெண்ட் செக்ஷன்ல நான் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், நீங்களும் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மாத்தி மாத்தி இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கூடிரும், சீக்கிரமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்கு வழிய பயன்படுத்துறாங்க. இது வந்து முற்றிலும் வந்து யூடியூபுடைய டேர்ம்ஸுக்கு முரணானதுங்க. யூடியூப்ல வந்து வர சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர்கானிக்கா உங்களுக்கு வரணும். நீங்களாம் வலுக்கட்டாயமா போய் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல இதுல எல்லாம் போட்டு லிங்க் எல்லாம் போட்டு இப்படி கொண்டு வரதெல்லாம் வந்து தவறான வழிமுறை. ஃபேஸ்புக்ல போய் சப் ஃபார் சப் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னா ஒரு 100 குரூப் வரும். பல பகுதிகளில் இருக்கிறவங்களும் பாகிஸ்தான் பங்களாதேஷ்காரங்க நிறைய யூடியூபர்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அனுபவ ரீதியா பார்த்தது என்னுடைய மற்ற சேனல்ல அந்த மாதிரி பண்ணி பார்த்ததுல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்திருப்போம், ஒரு வாரம் கழிச்சு அவங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி வர சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு வாட்ச் அவர்ஸோ எதுவுமே கிடைக்காது. கமெண்ட்ல நான் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவாங்க, ரிட்டர்னிங்கும் வரமாட்டாங்க. டார்கெட்டட் ஆடியன்ஸ் எல்லாம் வெறும் சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்து வைக்கிறதுனால வாட்ச் அவர்ஸும் கிடைக்காது, உங்களுக்கு வியூஸும் வராது. உங்க சேனலோட டாபிக்கு பிடிச்சு வர டார்கெட்டட் ஆடியன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பின்னும் பிறகு யூஸ் ஆவாங்களே தவிர, இந்த மாதிரி சப் ஃபார் சப்பை நீங்க போய் எந்தெந்த சேனல்ல என்னென்ன கமெண்ட் பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் கூகுள்கிட்ட எல்லாமே இருக்குதுங்க. நீங்க போய் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணல, திருப்பி அதை போய் பார்க்கல, அதே மாதிரி உங்களே சப்ஸ்கிரைப் பண்ண அந்த யூடியூபரும் உங்க சேனலை வந்து பாக்குறது இல்லை அப்படிங்கறத யூடியூபுக்கு தெரியாம இல்லை. இவங்கெல்லாம் வந்து இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ். யூடியூப் வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணி டெலிட் பண்ணி விட்டுரும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் குறைஞ்சு போயிடும். 15 days ஒரு தடவை அதை வந்து கழிக்கிறதுல இதெல்லாம் கழிச்சு விட்டுரும். இதே மாதிரி இல்லீகலான வழியில் நீங்கள் கொண்டு வர வியூஸையும் யூடியூப் கழிச்சு விட்டுரும். இந்த மாதிரியான வழிகளை தேடாதீங்க. அப்போ என்ன வழியில தான் நம்ம சேனலை எப்படி தான் குரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு யூடியூபே வந்து பல வகையில் சப்போர்ட் பண்ணுதுங்க. டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு யூடியூபர் அவருடைய எவ்வளோ உழைப்பு போடுறாரு, எப்படி டெடிக்கேஷன் இருக்குது, பெர்ஃபெக்ஷன் இருக்குது, யூடியூபுக்காக பாடுபடுறாருங்கிறத யூடியூப் வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கும். ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கிறாரு, வீடியோ எவ்வளோ குவாலிட்டி கொடுக்குறாரு, 10 வியூவர்ஸ் தான் பார்த்தாலும் அது வந்து நல்லா ரீச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற வியூவர்ஸோட வீடியோஸை ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து சஜஷனில் போட்டுரும். ஹோம் பேஜில் சஜஷன்லேயும் வரும், அது ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் ஏறிட்டு போகும். நீங்கள் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த வீடியோவோட அனலிஸ்டிக்ஸ்க்கு போய் பாருங்கள், அந்த வீடியோவை எத்தனை பேருக்கு காமிச்சிச்சு, இம்ப்ரெஷன்ஸ் எத்தனை பேர் கிளிக் த்ரூ ரேட் எவ்வளோ, சிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, எத்தனை பேர் உள்ளே வந்து பார்த்தாங்க, பார்த்ததில் எத்தனை பேர் ஹை ரிட்டன்ஷன் பார்த்தாங்க, அந்த ஒரு வீடியோனால உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் ஆனால் எல்லா டீட்டெயில்ஸும் யூடியூப் ஸ்டுடியோவில் அந்த அனலிஸ்டிக்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. இதை பார்த்தே நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து உங்கள் சேனலை குரோத் பண்ண முடியும். இது மாதிரி யூடியூபோட சேனல் குரோத்தை பற்றியும் நம்ம செய்கிற தவறுகளை பற்றியும் அதிகமான வந்து வீடியோ கால்ஸ் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன விஷயங்கள் நான் பேசணும் அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.